குரோதி வருடம் ஆவணி மாதம் 22 7/9/2024 சனிக்கிழமை மாலை 5:38 வரை வளர்பிறை சதுர்த்தி திதியும், மதியம் 12:34 வரை சித்திரை நட்சத்திரமும் மரணயோகமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 7:45 8:30 வரையும், மாலை 4:30 5 வரையும். ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை, குளிகை காலை 6:00 7:30 வரை, யமகண்டம் பகல் 1:30 3 வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்தம், ரோகிணி, திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் சனிக்கிழமை. இன்றைய வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பொதுவாகவே திருவளம் சுழி ஸ்ரீ விநாயக பெருமான் ரத உற்சவம், பிள்ளையார்பட்டி, திண்டுக்கல், மிலட்டூர் இத்தலங்களில் ஸ்ரீ விநாயக பெருமான் தீர்த்தவாதி. பொதுவாக இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற முறையிலும், சனிக்கிழமை என்பதாலும் விநாயகர் வழிபாடு விருந்தமிருந்து செய்து வர சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். அனைத்து விதமான சுப காரியங்களையும் செய்வதற்கு குற்றமில்லாத தோஷமில்லாத சிறப்பு வாய்ந்த தினமாக விநாயகர் சதுர்த்தி தினம் அமைகிறது. கூடுதலாக இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை துவங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, ஜோதிடம் கற்பதற்கு உகந்த தினம், புதிய ஆடைகள் அணிவதற்கு ஏற்ற தினம், அன்னதானம் செய்வதற்கு நல்ல தினம், மருத்துவம் கற்பதற்கு உகந்த தினம். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், விரயம் செய்வதற்கான கிரக சூழல்கள் என்ன, எது போன்றதொரு சூழல்களில் விரயம் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, வீடோ வாகனமோ சொத்துக்களையோ விற்பதற்கான கிரகத்தன்மைகள் 12 பாவகாதிபதியோடு தொடர்பு கொண்ட தசாபுக்தி காலங்களில் தான் அந்த விரயம் அப்படிங்கிறது நடக்கும். கூடுதலாக இது சுக்கரனுடைய தொடர்புகளை பெற்ற கிரக அமைப்புகளிலும் மிக அதிகபட்சமாக நடக்கும். ஏன்னா அவரே சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு காரண கிரகங்கிறதுனால அந்த சுக்கரனுடைய வீட்டிலோ இல்லை சுக்கரனோடோ தொடர்பு கொண்டு விரய பாவகத்தோடு இருக்கின்ற கிரகங்களினுடைய தன்மைகள் ஏற்படும் பொழுது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு விரயம் ஆவதற்கான சூழல்கள் ஏற்படும். நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்கு அனுகூலமான சூழலோடு இன்றைய தினம் துவங்க இருக்கிறது. வலிமையான கிரகத்தன்மைகளை கொண்ட நாளாக மேஷராசியினருக்கு இன்றைய நாள் அமையும். நீண்ட நாட்களாக அமையாமல் தொடர்ச்சியாக தள்ளிப்போய்க் கொண்டிருந்த சில காரியங்கள் நல்ல விதமாக முடிவை எட்டுகின்ற நாளாக இன்றைய தினம் அமையும். அந்த காரியத்தின் மூலமாக நிறைவான அனுகூலங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெற இருக்கின்றீர்கள். வர்த்தக வியாபாரத்துறை என்பர்கள் அதில் சிக்கலான சூழல்களை சமாளிப்பதற்காக மாற்று உபாயங்களை கைகொண்டு பெரிய அளவில் வெற்றிதனை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தொழில் பங்குதாரர்களால் மிக நிறைவான அனுகூலங்கள் உண்டு. கூடுதலாக புதிதாக தொழில் நிறுவனங்களை துவங்குவது போன்ற சாதகமான தன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். நீண்ட தூர பயணங்களின் மூலமாக, கடல் கடந்த வெளிநாடு சார்ந்த பயண அமைப்புகளின் மூலமாக நிறைவான நன்மைகளையும் முழுமையான அனுகூலங்களையும் பெறக்கூடிய தினமாக மேஷராசியினருக்கு இன்றைய தினம் அமைகிறது. நெருங்கிய நண்பர்களின் வழியில் நல்லதொரு சாதகமான சூழல்கள் உண்டு. கூடுதலாக மனைவியோடு இருந்து வந்த கருத்து முரண்பட்ட தன்மைகள் அனைத்தும் முழுமையாக விலகப் போகிறது. தொழில் பங்குதாரர்களால் ஏற்றம் மிகுந்த நாளாக, அனுகூலம் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையும். திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படும். வர்த்தக விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் லாப சூழல்கள் ஏற்படுவதால் எதிர்கால நலனுக்கான சேமிப்பொன்றை நீங்கள் துவங்குகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் துவங்கும் பொழுது அதில் நல்லதொரு அனுகூலமும் சாதகமான தன்மைகளும் இன்றைய தினம் ஏற்பட போகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த முக்கியமான ஒரு கனவு காரியம் ஒன்று நல்ல விதமாக இன்றைய தினம் நனவாகப் போகின்ற தன்மைகளும் மேசராசியினருக்குண்டு. வெற்றியும் மதிப்பும் மரியாதையும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள தினமாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
ரிஷபராசி அன்பர்களே, வலிமையான கிரகச்சூழலோடு மாறுபட்ட தன்மையில் சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற தன்மைகளில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளால் பெரிய அளவிலான சிக்கல்களை சந்தித்து வந்த ரிஷபராசியினருக்கு அந்த தொல்லைகள் நீங்கி ஆரோக்கிய மேம்பாடு அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. கூடுதலாக கோர்ட் கேஸு, வம்பு வழக்கு போன்ற அமைப்புகளில் பெரிய அளவில் வருத்தத்தோடு இருந்து வருபவர்களுக்கு வருகின்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமானதாக இருக்கப் போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பணிபுரிகின்ற இடங்களில் பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற மதிப்பு மிகுந்த சாதகமான சூழல்கள்லாம் இன்றைய தினம் ரிஷபராசியினருக்கு நடக்கும். கடன்காரர்களுடைய தொந்தரவுகள் அனைத்தும் முழுமையாக நீங்கும், எதிர்ப்பு தன்மைகள் குறையும், உங்களுடைய பலம் பலவீனங்களை உணர்ந்து செயல்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் ரிஷபராசியினருக்கு அமையப் போகிறது. எந்த நிலையிலும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள், உங்களை தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்களையே நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய தன்மைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல விதமான சூழலாக அமையப் போகிறது. உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடுகளில் தன்னம்பிக்கையும் வெற்றியும் மேம்பட்ட சூழல்களும் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சந்திரன் வலிமையோடு சஞ்சரிப்பதும் ராசிநாதன் சுக்கிரன் வலிமையாக இருப்பதும் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய வகையில் இருக்கிறது. குறிப்பாக தாய்மாமன் அத்தை வகையில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மாறுபட்ட வித்தியாசமான புதிய விஷயங்களில் செய்தொழிலில் ஆர்வம் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுக்கு மிகவும் பிரியமான நெருக்கமான உறவினர் மற்றும் நண்பர்களின் தேவைகளை புரிந்து செயல்படுத்தி வைத்து அவர்களை மனம் மகிழ வைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. திறமையும் வெற்றியும் நிறைந்த தினமாக இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் அனுகூலம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்க போகிறது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ இருக்கிறது. மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான சூழல் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கான கிரக சூழல்கள் மிக மாறுபட்டதாக இருக்கிறது. கிரக அமைப்புகள் அனைத்தும் சாதகமான சூழலில் இருக்கிறது. அதாவது 4 இடத்தில் சுக்கிரன் திக்பலத்தோடும், 5 சந்திரன் வளர்பிறை அமைப்பு, குடும்பாதிபதி நல்லதொரு சாதகமான சூழலில் சஞ்சரிப்பது மேம்பட்ட பொருளாதார உயர்வுகளை தரக்கூடிய சூழல்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த மனச்சங்கட்டங்கள் விலகும். திருமணம், உறுதி வார்த்தை சொல்லுவது போன்ற சாதகமான நிகழ்வுகள்லாம் இன்றைய தினம் மிதுன ராசிக்கு நிகழ இருக்கிறது. கூடுதலாக வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள், மனைவியோடு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் கலந்து கொண்டு மனம் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் கொள்ளுகின்ற தினமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. நீண்ட நாட்களாகவே கடன் சார்ந்த தொல்லைகளால் சிக்கல்களை அனுபவித்து வந்த மிதுன ராசியினருக்கு, அதாவது அதிக வட்டி கொடுத்து மிகப்பெரிய அளவில் மனவேதனையில் இருந்து வந்த இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கான நல்ல விதமான சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதற்கான தன்மைகள் இன்றைய தினம் இருக்கிறது. ஆரோக்கியமும் மேம்பாடு அடையும். எதிர்ப்பு தன்மைகள் அனைத்தும் குறையும். எதிரிகளிடமிருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்குகின்ற சூழல்களும் மிக வலிமையாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. கூடுமானவரை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெரிய அளவில் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை வகையில் மேம்பட்ட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பழைய பூர்வீக வீட்டினை சரிப்படுத்துவது, சீர் செய்வதற்கான வேலைகளிலும் உங்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதையும் மேம்பட இருக்கிறது. இளைஞர்கள், மாணவர்களுக்கு அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்ல விதமாக பூர்த்தியாவதற்கான சூழல்களும் உண்டு. உங்களுடைய பேச்சுக்களில் நல்ல விதமாக அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப் போகிறது. சிக்கல்கள் இல்லாத நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை மேம்படுகின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, சாதகமான சூழலோடு கடகத்திற்கு ராசிநாதன் வலிமையாக திக்பலத்தோடு வளர்பிறை நிலையில் அமர்ந்த ஏற்றமும் சிறப்பும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் கடகராசிக்கு அமையப் போகிறது. அனைத்து காரியங்களிலும் அனுகூலமும் வெற்றியும் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் அதிகரிக்கும். குறிப்பாக தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளால் சிறப்புகள் உண்டு. வீட்டிலும் சரி, வெளிவட்டாரத்திலும் உங்கள் பேச்சுக்கான மதிப்பு மரியாதையும் வழக்கத்தை விட அதிகரிக்கின்ற தினமாக கடகராசிக்கு இன்றைய தினம் அமையும். எதிர்பாராத சில அமைப்புகளால் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கின்ற உங்களுடைய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக முடியாமல் இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகள்
இன்றைய தினம் நல்ல விதமாக முடிவை எட்டுவதற்கான சூழல்களும் உண்டு. எந்த சூழலிலும் பணிபுரிகின்ற இடங்களில் மேல் அதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு அனைத்திலும் மேம்பட்ட சூழல்களை ஏற்படுத்தும். உத்தியோகத்துறையில் சக ஊழியர்களோடு அனுசரித்து போகின்ற தன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல விதமான சூழல்களையும் நிச்சயமாக கொடுக்கும். தனிப்பட்ட விஷயங்களை உங்களுடைய குடும்பம் சார்ந்ததோ தொழில் சார்ந்த ரகசியங்களை நண்பர்தானே உறவினர்தானே என யாரையும் நம்பி கூடுமானவரை பகிராமல் இருப்பது நல்லது. ரகசியம் காப்பது சிறப்பானதாக இருக்கும். எந்த சூழலிலும் வர்த்தக வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் மேம்படக்கூடிய நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக புனர்பூச நட்சத்திர வியாபாரத்துறை என்பவர்களுக்கு நல்லதொரு அனுகூலமும் சாதகமான சூழல்களும் ஏற்பட போகிறது. மனைவியோடு இருந்து வந்த கருத்து முரண்கள் அனைத்தும் விலகும். தொழில் பங்குதாரர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். சொத்துக்களை விற்பது புதிதாக வாங்குவது தொடர்பான எண்ணங்களில் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் கடகத்திற்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு லாபகரமான சூழல் உண்டு. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படப் போகிறது. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிநாதன் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் சந்திரன் வலிமையான தன்மையில் 3 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். விரையாதிபதியாக இருந்தாலும் வளர்பிறை நிலையில் நல்லதொரு அனுகூலமான சூழலோடு சஞ்சரிப்பது கலைத்துறையினருக்கு அனைத்திலும் அனுகூலத்தையும் நிறைவையும் தர இருக்கிறது. நீண்ட நாட்களாக திட்டமிட்டு நிறைவேறாத சில காரியங்கள் நல்ல விதமாக நிறைவை எட்டக்கூடிய தன்மைகளும் உண்டு. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். புகழ் வெற்றி கீர்த்தி என அனைத்திலும் மகிழ்வும் சந்தோஷமும் நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக மற்றவர்களினுடைய எண்ணங்களை அறிந்து புரிந்து அதற்கேற்றபடி நடந்து அடுத்தவர்களை மகிழ்விக்கின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். செய்தொழிலில் லாப சூழல்களை மேம்படுத்துவதற்காக புதிதாக மெஷினரிஸ் போன்ற விஷயங்களை வாங்குவதற்கான சூழல்களும் இருக்கிறது. உங்களிடம் பணியாற்றுகின்ற ஊழியர்களாலும் நல்லதொரு அனுகூலமான சூழல்கள் உண்டு. தொழில் பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்ளுவார்கள். கூடுதலாக மனைவியோடு இருந்து வந்த முரண்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் விலகப் போகிறது. பழைய நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் உண்டு. எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை நீங்கள் துவங்குகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்களினுடைய ஆலோசனையை நிறைவாக கேட்டு செயல்படுவதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்திலும் அனுகூலமான சூழல்கள் இருக்கிறது. உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு பணிபுரிகின்ற இடங்களில் நல்லதொரு மகிழ்ச்சியும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. புதிய அனுபவத்தின் மூலமாக மனதளவில் சில பொறுப்புகளையும் பக்குவங்களையும் நீங்கள் அடைகின்ற சூழலும் உண்டு. கவலை நீங்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு மேம்பட்ட சூழல் உள்ள நாளாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் தேவைகளை உணர்ந்து செயல்பட இருக்கிறீர்கள். பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நிறைவேறப் போகிறது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, கன்னி ராசியினருக்கு குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சிறப்பாக மேம்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். லாபாதிபதி சந்திரன் தனபாவகத்தில் வலிமையாக வளர்பிறை நிலையில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான மேன்மைகளையும் தர இருக்கிறது. திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படுவது, நீண்ட நாட்களாக வராமல் எழுபறியாக இருந்து வருகின்ற தன வரவுகள் நிறைவாக கிடைக்கப் பெறுவது என அனைத்திலும் மேம்பட்ட தன்மைகள் உள்ள தினமாக கன்னி ராசியினருக்கு இன்றைய தினம் அமையும். கூடுதலாக இந்த ராசியைச் சேர்ந்த கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் சந்தோஷமும் மேம்பட்ட சூழல்களும் அமையப் போகிறது. நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களின் சந்திப்பு அவரின் மூலமாக சில உதவிகளும் கிடைக்க இருக்கிறது. தொழில் பங்குதாரர்கள் மிக அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கூடுமானவரை அனாவசிய செலவுகள் தேவையில்லாத வீண் விரயச் செலவுகளை முழுமையாக தவிர்த்து எதிர்கால நலனுக்காக புதிய சேமிப்பொன்றை துவங்குகின்ற தினமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றலில் நல்லதொரு சாதகமான சூழல்கள் ஏற்பட போகிறது. கூடுதலாக இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை நல்ல விதமாக அவர்கள் விருப்பப்படி அமைகின்ற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்துறை அன்பர்களுக்கும் மேம்பட்ட சூழல்கள் உண்டு. செய்தொழில நிறுவனம் வர்த்தகம் போன்ற அமைப்புகளில் இருக்கின்றவர்களுக்கு வருகின்ற வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்பட்டதாக இருக்கும். நீண்ட நாட்களாக அடமானத்தில் இருக்கின்ற பொருட்களை நல்ல விதமாக மீட்பதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது. ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த பெரியோர்களின் ஆசீர்வாதமும் ஆன்மீக அளவிலான சுற்றுலா பயணங்கள் சென்று வருவதற்கான சூழல்களும்
நல்ல வலிமையாக உள்ள தினமாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கு இன்றைய தினம் தொழில் நிமித்தமாக நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து நிறைவேறாமல் இருந்து வந்த சில காரியங்கள் நல்ல விதமாக நிறைவே அடையப் போகிறது. அதாவது ஒரு சில திட்டங்களை போட்டிருப்பீர்கள், அது முடியாமல் எழுபறியாக இருந்து வந்த சூழல்ல துலாம் ராசி என்பவர்களுக்கு அது நல்ல விதமாக பூர்த்தியாகக்கூடிய தன்மைகளும் உண்டு. தொழில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த கருத்து முரண்பட்ட தன்மைகள் அனைத்தும் நீங்கும். உங்களிடம் பணியாற்றுகின்ற ஊழியர்களாலும் நிறைவான அனுகூலங்கள் உண்டு. பங்குதாரர்களை அதிகரிப்பது, புதிதாக தொழில் நிறுவனங்களை துவங்குவது போன்ற சாதகமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. குறிப்பாக உங்கள் குழந்தைகளின் மூலமாக பெரிய அளவிலான புகழையும் மகிழ்ச்சியான தன்மைகளையும் அடைய இருக்கின்றீர்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற உங்களுடைய குழந்தைகளிடமிருந்து நல்ல விதமான சுப செய்திகள் வந்து சேரப்போகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான சூழல்களும் உண்டு. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மனதிற்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்களுக்கு மிகவும் பிரியமான நெருக்கமானவர்களுடைய சூழல்களை அறிந்து நடந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கான சூழல்களும் உண்டு. மனதில் அவ்வப்போது சில குழப்பமான எண்ணங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதால ஏற்கனவே நடந்து முடிந்த பழைய நினைவுகளை அகற்றுவது சிறப்பு. பணிபுரிகின்ற இடங்களில் கூட நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். புதிதாக உங்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் கிடைப்பதற்கான சூழல்கள் மிக வலிமையாகவே இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு விளையாட்டு சார்ந்த துறைகளில் சில சாதனைகளை புரிவதற்கான தன்மைகளும் உண்டு. அரசியல்வாதிகளுக்கும் அரசு துறையில் உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களும் மதிக்கப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்து வந்த தனவுறவுகள் நல்ல விதமாக கிடைக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நட்பும் நிறைந்த நாளாக இன்றைய தினம் துலாத்திற்கு அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கிறது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு திட்டங்கள் கைகூடி வரப்போகிறது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கு பாக்கியாதிபதி நல்லதொரு அனுகூலமான சூழலில் அமர்ந்திருக்கிறார். கூடுதலாக 7 இடத்தில் குரு வலிமையூற்று அமர்ந்திருக்கின்ற சூழலில் நினைத்தது அனைத்தும் நடக்கக்கூடிய நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினமும் அமையும். தொழில் போட்டிகள் முழுமையாக குறையும். உங்களுக்கான தொழில் லாபம்ங்கிறது மேன்மையாக இருக்கும். புதிதாக ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. உங்களிடம் பணியாற்றுகின்ற ஊழியர்களால் நிறைவான தன்மைகள் உண்டு. தொழில் நிறுவனங்களை விரிவாக்கம் செய்வதற்கான எண்ணங்களில் நீங்கள் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கின்றீர்களோ அது அனைத்தும் சரியாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். பொதுவாக உத்தியோகத்துறை அன்பர்களுக்கும் வேலைக்கு செல்கின்ற விருச்சிகராசியினருக்கும் சாதகமான தன்மைகளே உண்டு. எதிரிகளால் மிகப்பெரிய அளவில் தொந்தரவுகளை அனுபவித்து வந்த இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எதிரிகள் ஒதுங்குகின்ற விலகுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். கடன் தொந்தரவுகள் குறையும். ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். எந்த நிலையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக நடந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் வருகின்ற தீர்ப்புகள் சாதகமானதாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயணங்களால் நல்ல விதமான அனுபவங்கள் உங்களுக்கு முழுமையான மாற்றத்தை தரப்போகிறது. பணி நிமித்தமாக சில பேருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இடமாற்றம் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. அனாவசிய வீண் விரைய செலவுகளை தவிர்ப்பதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய தினமாக விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் அமைகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கின்ற சூழலில் அவை அனைத்தும் நீங்கி நீங்கள் நினைத்த காரியம் நல்ல விதமாக நடப்பதற்கான சூழல்களும் உண்டு. புதிதாக வாகனம் சொத்து வீடு வாங்குவதற்கான கிரகத்தன்மைகளும் வலிமையாகவே இருக்கிறது. பண்பும் பாசமும் மகிழ்ச்சியும் நிறைந்த தினமாக விருச்சிகத்துக்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் மேம்படப் போகிறது. அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு போட்டிகள் குறையும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கு வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மரியாதையும் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதமாக வெற்றியை தேடித்தரும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கான சூழல்களும் வலிமையாகவே இருக்கிறது. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தனுசு ராசி என்பவர்களுக்கு
சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் மிக வலிமையாகவே இருக்கிறது. ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கப் போகிறது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பழமடங்கு உயர்வதற்கான சூழல்களும் உண்டு. குறிப்பாக மாணவர்களுக்கு உயர்நிலை கல்வி கற்றலில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் முழுமையாக விலகப் போகிறது. எதிர்பார்த்த இடத்துல படிப்பதற்கான நல்லதொரு வலிமையான சூழல் அமையிருக்கிறது. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். கடன்காரர்களால் இருந்து வந்த அவஸ்தைகள் குறையும். எந்த நிலையிலும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் வருகின்ற தீர்ப்புகள் சாதகமானதாக இருக்கும். கூடுமானவரை புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை தனுசு ராசி என்பவர்கள் தவிர்ப்பது நல்லது. வீடு வாகனம் சார்ந்த விற்பனையில் லாப சூழல்கள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்துறை என்பவர்கள் பணி நிமித்தமாக நீண்டதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல்களும் உண்டு. அதன் மூலமாக பணிபுரிகின்ற இடங்களில் உங்களுக்கு சில மதிப்பு மரியாதையும் உயர்வதற்கான சூழல்களும் இருக்கிறது. வர்த்தக வியாபாரத்துறை என்பவர்களுக்கு புதிய அனுபவமும் லாப சூழல்கள் மேம்படுவது போட்டிகள் குறைவது என சாதகமான சூழல்கள் நடக்கப் போகிறது. வெற்றி நிறைந்த தினமாக தனுசு ராசிக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல்கள் தீரப்போகிறது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஈடுபாடு மேம்பட இருக்கிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கு மாறுபட்ட தன்மைகள் பெரிய அளவில் இல்லாத சூழல்ல 5 இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். 10 சந்திரன் வளர்பிறை நிலையில் அமர்ந்திருப்பது செய்தொழிலில் லாப சூழல்கள் மேம்படுத்துவதற்கான தன்மை மிக நிச்சயமாகவே உண்டு. உழைப்புக்குண்டான மதிப்பு மரியாதையும் நிறைவாக கிடைக்கப் போகிறது. அதாவது உத்தியோகத்துறையில் இருக்கின்ற அன்பர்கள் நீண்ட நாளாக பணி நிரந்தரம் மற்றும் பதவி உயர்வு போன்ற விஷயங்களை மகர ராசி என்பர்கள் எதிர்பார்த்திருந்த சூழலில் அது கிடைக்காமல் இருந்து வந்த அமைப்பில் தற்பொழுது கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய தினம் உண்டு. உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள், உங்களோடு பகைமை பாராட்டியவர்கள் உங்களோடு இணைந்து செயல்படுவதற்கான சூழல்களும் மிக வலிமையாகவே இருக்கிறது. எந்த நிலையிலும் ஆன்மீக தொடர்புகள் அதிகரிப்பதற்கான சூழல்களும் உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்கள், மாணவர்கள், பெண்மணிகளுக்கு அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்ல விதமாக பூர்த்தியாவதற்கான சூழல்களும் உண்டு. நெருங்கிய நண்பர்களின் சிக்கலான பிரச்சனைகளுக்கு மனமுவந்து சில உதவிகளை செய்யக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் மகர ராசிக்கு அமையப் போகிறது. எதிலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நாளாக, நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். இளைய மூத்த சகோதர உறவுகள் மேம்பட்டதாக இருக்கும். 2 திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது நல்ல விதமாக அமைவதற்கான சூழல்களும் உண்டு. வெளியூர் வெளிமாநில ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் வர்த்தகத்தில் புதிய முதலீடுகளை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. அனாவசிய செலவுகளை மிக முழுமையாக குறைக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பணிபுரிகின்ற இடங்களில் உங்கள் மேதிருந்த அவப்பெயர்கள் நீங்குவதற்கான சூழல்களும் உண்டு. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் 6 நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயரப்போகிறது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்க இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கான கிரக சூழல்களில் நல்லதொரு வலிமையும் அனுகூலமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். சந்திரன் 9 இடத்தில் திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கப் போகிறது. ஆரோக்கியத்தில் நல்லதொரு சாதகமான தன்மைகள் நடக்க இருக்கிறது. பணிபுரிகின்ற இடங்களில் மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், சாதகமில்லாத தன்மைகள் தோன்றி மறைவதற்கான சூழல்களும் உண்டு. திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படுவது சில தடைகள் ஏற்படலாம். அதிக கவனமாக இருங்கள். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி செய்வது, ஜாமீன் கையெழுத்திடுவது போன்ற நிகழ்வுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. எந்த நிலையிலும் தெய்வீக, ஆன்மீக, பொதுநல சேவை போன்ற காரியங்களில் ஈடுபாடு கொண்டு மனம் அமைதி கொள்ளுகின்ற நாளாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. எதிலும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றி காண்கின்ற தன்மையும் உண்டு. உங்களிடம் மிகப்பெரிய அளவில் நெருக்கமாக இருந்தவர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அனாவசிய ஆடம்பர செலவுகளை படிப்படியாக குறைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் இன்றைய தினம் மேற்கொள்ளப் போகிறீர்கள்.
பேசுகின்ற பேச்சில் பெரிய அளவில் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படுகின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. வர்த்தக வியாபாரத்துறை அன்பர்களுக்கு இருந்த நாள் வரை இருந்து வந்த மந்தத்தன்மைகளும் போட்டிகளும் குறைவதற்கான சூழல்கள் கிரக நிலைகளின்படி ஏற்படப் போகிறது. உங்களுடைய தகப்பனார் வழி சொத்துக்கள் மூலமாக நிறைவான அனுகூலங்களும் ஆதாயங்களும் உண்டு. பங்காளி வகை உறவுகளோடு இருந்து வந்த மனச்சங்கட்டங்கள் நீங்கும். தகப்பனாருடைய ஆரோக்கிய நிலை மேம்படக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது. எந்த நிலையிலும் கும்பராசி என்பர்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு செலவுகள் குறைய போகிறது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான கிரக சூழல்கள் வலிமை பொருந்தியதாகவே இன்றைய தினம் இருக்கிறது. அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சந்திரன் வளர்பிறை நிலையில் 8 இடத்தில் அமர்ந்திருப்பது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் வர்த்தகத்தில் நல்லதொரு சாதகமான சூழல்களை இன்றைய தினம் உறுதியாக தர இருக்கிறது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. ஷேர் மார்க்கெட், தரகு, டிரேடிங், கமிஷன், ஏஜென்சி போன்ற துறை அமைப்புகளில் இருக்கின்ற மீனராசியினர் நிறைவான லாபத்தன்மைகளை பெற இருக்கின்றீர்கள். புதிய நபர்களால் மாற்றமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வேற்றுமத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் அனுகூலம் உண்டு. ஆரோக்கிய விஷயத்தில் வழக்கத்தை விட கூடுதல் கவனமாக இருங்கள். இரவில் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நேரத்திலும் திட்டமிட்ட காரியங்கள் சரியான நேரத்தில் முடிவடைவதில் சில தடைகள் ஏற்படலாம். சரியாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. வேகத்தை விட அமைதி காப்பது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை கூடுமானவரை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. ராசியில் இருக்கின்ற ராகு உங்களுடைய செயல்பாடுகளில் சில தடையை ஏற்படுத்துவார். கவனமாக இருங்கள். வர்த்தக வியாபாரம் சார்ந்த அமைப்புகளில் போட்டிகள் அதிகரிப்பதற்கான சூழல்களும் இருக்கிறது. கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் அனைத்தும் விலகப் போகிறது. விவேகத்தோடு செயல்படுவது வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் வழக்கத்தை விட அதிகரிப்பதற்கான சூழல்களை ஏற்படுத்தும். கூடுமானவரை அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள், அடுத்தவர்களுடைய ரகசியங்கள் சார்ந்ததை அடுத்தவர்களிடம் பகிர்வதை முழுமையாக தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். அமைதியோடும் ஆன்மீக சூழலோடும் இருக்க வேண்டிய தினமாக மீனராசிக்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல் குறைகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும்.